ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துருகுமட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இப்போ 12th முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்ஜினியரிங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 10ல் ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் போக தான் ஆசைப்படுறாங்க. பிகாஸ் ஆஃப் நீட் அப்படிங்கக்கூடிய கேட்டகரியில் போகணும் அப்படின்னா அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும், அதுலேயும் ஹை ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் இந்த இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ எக்ஸாமு சார் அது இல்லைன்னா விடுங்கப்பா நான் வந்துட்டு கட் ஆஃபில் உள்ளே போய்ட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, ஸோ மெயின்லி ஃபோக்கஸ் அதில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வேல்யூபிளான கோர்ஸாக இருக்கணும், ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், நீங்கள் வந்துட்டு படித்து முடித்தோடனே வேலைக்கு போகணும் இல்லையா. ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் எங்கே போகிறாங்க, ஐடிக்கு போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த 10ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அப்ராட் போனால் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இந்த 10ல் வந்துட்டு அதிகமாக இருக்குது. நீங்கள் அப்ராடுக்கு ஐடிக்கு மட்டும் போகாமல் இந்த 10லேருந்து ஒன்று போனால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்ராடில் சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்துட்டு வீடியோவை லிங்க் பண்ணாமல் சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லுவோம். சுற்றுச்சூழல் ரொம்ப கெட்டு போய்கிட்டு இருக்குது. அந்த சுற்றுச்சூழலை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாக்கணும். ஸோ அதை வந்துட்டு எப்படி பாதுகாக்கலாம், அதுக்கு நீங்கள் உங்கள் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸை வச்சு இந்த என்விரான்மெண்ட்டை எப்படி பாதுகாப்பாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத படிக்கிறது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நம்ம ஊர்லேயும் வேல்யூ இருக்குது, வெளிநாட்டிலையும் வேலை இருக்குது, எங்கே போனாலும் பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ இருக்குது. ஸோ இந்த இதை வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இன்ஜினியரிங். என்ன தான் வந்துட்டு இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போகுது, அல்டர்னேட்டிவ் எனர்ஜியை வந்துட்டு தேடிக்கிட்டே இருந்தாலும் இந்த பெட்ரோலியம் அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸ் அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதை வந்துட்டு நிறைய எடுத்துகிட்ருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்புகள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு இந்த எமிரேட்ஸ் அந்த மாதிரியான இடங்கள் அரப் கண்ட்ரீஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா மூணாவதாக நான் சொல்ல வேண்டியது ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ரோபோட்டிக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும், ஏன்னா ரோபோட்டிக்ஸ் தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ரோபோ தான் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, மேன் ஒர்க்கிங் அப்படிங்கிறது எல்லாமே கம்மியாகிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போது ரோபோட்டிக்ஸ் தான் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சோலார் இன்ஜினியரிங். ஃபஸ்ட் செகண்டு நான் சொன்னேன் அந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங் எப்படிங்க ஒரு அதிகமான ஒரு வேல்யூபுளாக இருக்குதோ அதே மாதிரி ஃப்யூச்சர் எனர்ஜியை தேடி தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது இந்த ஃப்யூச்சர் எனர்ஜி அப்படிங்கிறது எதைப்போ நோக்கி போகுதுன்னா சோலார் எனர்ஜிலையும் ஒரு கண் இருக்குது. ஸோ அப்போ அந்த சோலார் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த சோலார் எனர்ஜியை பற்றி நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ சோலார் எனர்ஜி எப்படிலாம் வந்துட்டு நம்ம சோர்ஸாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் சோலார் இன்ஜினியரிங் படிச்சுக்கோங்க, நல்ல வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வேறு எதுவும் இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரியான ஃபீல்டு தான், ஐடி அப்படிங்கிற ஃபீல்டு தான், அதுக்கு அழிவே கிடையாது. ஸோ அது மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. இந்த லிஸ்ட்டில் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இதில் ஐடியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுங்கள். பார்த்திங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு, டேட்டா இன்ஜினியரிங் டேட்டா இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன். டேட்டா இன்ஜினியர் அப்படிங்கிறது நிறைய டேட்டாஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறவங்க, ஏன்னா எல்லா கம்பெனிஸுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பிக் டேட்டாவை தான் வச்சு டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய முக்கியமான சோர்ஸே. அந்த சோர்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏஐ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் அடுத்த உலகத்தை கட்டி போட போகிறதே இதுதான் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கடுத்து நான் சொல்ல போகிறத இன்னொரு கோர்ஸும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த இதை எடுத்து படிங்க. நெக்ஸ்ட் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்துட்டு மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஷின் லேர்னிங் புதுசு புதுசாக மிஷின் கண்டுபிடிக்கிறது, அந்த மிஷினை டிசைன் பண்ணுறது, எவ்வளோ ஈஸியாக அந்த மிஷினை நம்மளால் என்ன செய்ய முடியும், ஹேண்டில் பண்ண முடியும், ஏன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, அதில் மிஷின் வந்துட்டு உருவாக்குறது தான். பட் இந்த மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குறது, அந்த மிஷினை பற்றியான டோட்டல் டிசைன் எவ்வளோ ஈஸியாக எல்லாருக்குமே என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த மிஷினை ஹேண்டில் பண்ண முடியணும், அது எப்படி டிசைன் பண்ணுறது தான் அந்த மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹியூமனாய்ட் ரோபோட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை உருவாக்குறது கூட எதில் தான் இருக்குது பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா இந்த மெஷின் லேர்னிங்கில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த இதுக்கு வேல்யூபிள் நிறையா இருக்குது. ஸோ அது கிடச்சிச்சுன்னா எடுத்து படிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நானோ டெக்னாலஜி. ஸோ இது என்ன சார் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நானோ பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்துட்டு சின்னதாக 10^-9 அப்படிங்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய இந்த நானோ பார்ட்டிகல்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் வந்துட்டு பெரிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒரு ட்ரக் டெலிவரியாக இருக்கட்டும், சின்ன சின்ன நுவான்சஸில் எல்லாத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நானோ பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இதை படிக்கிற படிப்புக்கு வேறு தான் நானோ டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இது வந்து ஃப்யூச்சர் பயங்கரமாக இருக்குது. இப்போயும் அதோடைய இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது, ஃப்யூச்சர் அதுக்கும் பயங்கரமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நானோ டெக்னாலஜி கிடச்சிச்சின்னா இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி எம்எஸ்சி அந்த மாதிரி கூட என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி இருக்குது. கிடச்சிச்சின்னா நீங்கள் எடுத்து படிங்க, உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. எஸ்பெஷலி வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நானோ டெக்னாலஜி எடுத்து படிச்சுக்கோங்க. கடைசியாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இசிஇ அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் ஆல்சோ வந்து ட்ரிபிள் இ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டு சேர்ந்தது அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த எலக்ட்ரிக் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் போகிறது இல்லை. எல்லாத்துலேயுமே எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது இல்லையா. எலக்ட்ரிசிட்டி இல்லாத உலகம் அப்படிங்கிறது இனிமேல் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. அப்போ நியூவாக வந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் வந்து டிசைன் பண்ணுறது தான் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் எடுத்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பை வாங்கி கொடுக்கும். ஸோ இந்த லிஸ்ட் தான் நான் வந்து சொன்னேன், இந்த 10 இன்ஜினியரிங் கோர்சஸ். ஸோ இதில் விட்டு போயிருக்கலாம் சில இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இதைக்கு டிமாண்டில் இருக்கிறது வந்துட்டு இந்த கோர்சஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிமாண்டில் இருக்குது. இது வந்து ஃபாரினோடய சேர்த்து நான் சொல்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா ஃபாரின் போகிற விருப்பப்பட்டவங்க, ஏன்னா அங்கே போய் தான் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கோர்ஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 10 இன்ஜினியரிங் கோர்சஸ். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்ற எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டோட நான் வரேன். அது வரைக்கும் பாய்.